யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யார் இனிமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் யார்னா ரக்ஷன். இனிமே இந்த பியர்பட் ஸ்டேடியோவில் நான் வருவேன், ஓகே? அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவ பியர்பட் ஸ்டேடியோ. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? பெட்ஸ் டூவை பற்றி பார்க்க போகிறோம். பெட்ஸ் டூ ஒரு மூவி, அனிமேஷன் மூவி. அது வந்து இந்த ஃப்ரைடே வரப்போகுது, அதான் 14th. நிறைய பேர் பெட்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க, பெட்ஸ் டூவை பார்க்கணும்னு ஆர்வமாகவும் சில பேர் இருப்பீங்க. சில பேருக்கு பெட்ஸ் டூ அப்படின்னு ஒரு படம் வருதுன்னே தெரியாது. இந்த வீடியோவை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், பெட்ஸ் டூ செம ஹிட்டாக வரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்த்தாவே செமையாக இருக்குது. பெட்ஸ் டூனா ஒரு படம், வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு ஒரு கதையாக இது இருக்கும். பெட்ஸை எப்படி இது பண்ணுறாங்க, பெட்ஸு எப்படி வளருது, அந்தெல்லாம் இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருச்சு. அது அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு இந்த பெட்ஸ் படத்தில் பெட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பெட்ஸை வளர்க்குறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலரை பார்த்தாலே அப்படி இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் இந்த பெட்ஸ் மூவி அதோடய ட்ரைலரில் நான் ஒரு ரெண்டு மூணு இது சொல்கிறேன். என்னென்னா ட்ரைலரில் வந்து அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு நாய் வந்து ஒரு நாயை சொல்லி கொடுக்குது, உனக்கு பயமாக இருக்கா, உனக்கு பயமாக இருக்கா, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்குது அந்த நாய். ஒரு நாயை ஆர்வத்தை கொடுக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்கள் நாயை கொஞ்சம் வெளில எங்கேயும் சுற்ற வச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு வாங்க. ஏன்னா அதுக்கு வந்து மற்றவங்க கூட பேசுகிறணும், ஒரு இது வரணும்ல. அதுக்குமே டெஸ்பிக்கபிள் மே அந்த படம் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மினியன்ஸ் படம் தெரியும்ல, மினியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்தது இந்த டெஸ்பிக்கபிள் மேயில் தான். இந்த டீம் தான் இந்த படத்தில் செஞ்சுருக்காங்க. அந்த மினியன்ஸ் படம் மாதிரி இதுவும் சாம ஜாலியாக சாம என்டர்டெயின்மெண்ட் ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இது சின்ன பசங்க மட்டும் பார்க்குறது கிடையாது, பெரியவங்களும் பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரு பெரிய மெசேஜாக இருக்கும் போல இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ஏன் பார்த்ததுக்கப்புறம் சரி, இந்த இரு என்னது படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் அடிங்க, அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை அடிங்க. டின் 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 சிங்கிள் பசங்க, பை 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 பை. கட் பண்ணுப்பா, ஆக்ஷன். ஹே பிரேம், அவ்வளோ தண்டா இருக்கு இவளுக்கு, சூப்பரா இருப்பா. ஓடியும் ஓடியும் பண்ணு. ஏய் பிரேம், அவ்வளோதான் இருக்கு, நீ ஜம்ப் பிள்ளை ஏறக்கூடாது, ஓகே? நீ கொம்புல இருக்கிறோம். ஐ மீன் ஃபோட்டோகிராஃபர். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த புத்தா கிரியேஷன்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனை டிங் 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 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.